மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு என்பது புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை விளக்கம். புதுச்சேரியில் அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வஉசி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சட்டமன்றம் எதிரே அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம், ஜான்குமார், லட்சுமிகாந்தன், பாஸ்கர் உள்ளிட்டவரும் வஉசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை, இன்று ஆசிரியர் தினம் எனவே அனைத்து ஆசிரிய பொதுமக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளித்த பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 10% இடஒதுக்கீடு என்பது புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அன்னை தெரசா நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தெரசா சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள், சமூக நல அமைப்புகள் ஆகியவும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது கப்பலோட்டிய தமிழனுக்கும் இன்று அன்னை தெரசாவிற்கும் இன்று மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% அளிக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்கல்வியில், மருத்துவக் கல்லூரியில் இதற்கு பாரத பிரதமருக்கும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் இங்கே இதை தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும், கவர்மெண்ட் அரசாங்க மருத்துவமனை பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு